இந்தியாவுக்கு திருகோணமலை துறைமுகம் மற்றும் எண்ணெய் குதங்களை வழங்குவதை எதிர்த்து பெட்ரோலிய வளத்துறை தொழிற்சங்க உறுப்பினர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் பணிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தனர் இதன் காரணமாக இன்றைய தினம் காலை முதல் நாட்டின் பிரதான நகரங்களில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவியது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் வாகனங்கள் வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாகவும் இருந்தது இதனைத் தொடர்ந்து பெட்ரோலிய தாபன தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சருக்கும் இடையில் இன்று நண்பகலிலிருந்து மாலை ஆறு மணி வரை பேச்சுவார்த்தை நடைபெற்றது எனினும் இந்த பேச்சுவார்த்தை இறுதியில் தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து தமது போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாக பெட்ரோலிய கூட்டுத்தாப்பன தொழிற்சங்கங்களின் இணைப்பாளர் ராஜகருணா தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் குறித்த தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு இன்று இரவு அலரி மாளிகைக்கு சென்றனர் இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியாவுக்கு திருகோணமலை துறைமுகம் மற்றும் எண்ணெய் குதங்களை வழங்குவதற்கு தீர்மானித்த ஒப்பந்தத்தில் காய்ச்சாத்திடப்போவதில்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வாக்குறுதி வழங்கியதாக பெட்ரோலிய கூட்டுத்தாப்பன தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் வளமை போன்று எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர்